ஹலோ நண்பர்களே, எல்லோருக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பைசி மிச்சர் சேனலில் இன்றைக்கி நம்ம நயன்தாரா நடிப்பில் வெளிவந்திருக்கிற நெற்றிக்கண் படத்தினுடைய விமர்சனத்தை தாங்க பார்க்க போகிறீங்க. அதுவும் முழு கதை விளக்கத்தை பார்க்க போகிறீங்க. இந்த கதையை கேட்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. எனக்கு கதை கேட்க ரொம்ப விருப்பம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். விக்னேஷ் சிவன், அதாவது நயன்தாராவுடைய காதலர் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இணைந்து ரவுடி பிக்சர் சார்பில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை மிலிந்தராவ் என்பவர் தாங்க இயக்கியிருக்காரு. இசை கிரீஸ் கோபாலகிருஷ்ணன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பின்னணி இசையில் மனுஷன் மிரட்டியிருக்காரு. ஆனால் பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாடல்கள் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு சோக சாங் ஒன்று வரங்க. இந்த கதையோட ஒன்றி வரும் அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லீடிங் ரோலில் பார்த்திங்கன்னா நயன்தாரா தான் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒன் மேன் ஆர்மின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய மொத்த கதையும் தன்னுடைய தோளில் வந்து சுமந்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க. அந்த பார்வை இல்லாத கேரக்டரில் வந்து உண்மையிலே உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் சில சீன்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முகம் வந்து வாடி போன மாதிரி, அது இன்னும் கொஞ்சம் கூட அந்த காட்சி அமைப்புக்காக அப்படி இருந்தாங்களா இல்லை இந்த கேரக்டர் அப்படி தான் வடிவமைச்சாங்களான்னு தெரியல. ஆனால் உண்மையிலே அவங்களுடைய நடிப்பை குறை சொல்கிற விதத்துல எல்லாம் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அந்த பார்வை இல்லாதவங்களுடைய அந்த குணாதிசயங்கள், அவங்க எப்படி நடந்துப்பாங்க, அதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. இது ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தாங்க. 2011 பிளைண்ட் படம் உங்களுக்கு தெரியும், கொரிய மொழியில் வந்து சக்கப்போடு பிடிச்சி அதனுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். ஆனால் இந்த படம் நல்லா எடுத்திருந்தாலும் இதோடைய துரதிருஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் சார் ஒரு படம் எடுத்தார் சைக்கோன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் ஒரு வித்தியாசமாக அவருடைய ஸ்டைலில் பட்டிட்டிங்கிறிங் பண்ணி எடுத்திருப்பார். ஆனால் இந்த படத்தினுடைய மூலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளைண்ட் படத்தை ஒரு ரீமேக் உரிமையெல்லாம் வாங்காமல் பட்டிட்டிங்கிறிங் பண்ணி அவருடைய ஸ்டைலில் எடுத்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த படம் வந்து பிரபலமாக பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த அஃபிஷியல் படம் ரீமேக் வந்திருந்தாலும் அந்த சைக்கோ அளவுக்கு கவர்லன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுறா தான் சொல்லுவாங்களே. ஒரு நம்ம நல்லா படிச்சிருப்போம், பரீட்சையில் எழுதுவோம், ஆனால் நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறவன் நிறைய மார்க் எடுக்கிறது இல்லையா? அதேமாதிரி தாங்க இந்த பிளைண்ட் படத்தை காப்பி அடித்து சைக்கோ எடுத்திருந்தாலும் அந்த நெற்றிக்கனை விட உண்மையிலே சைக்கோ ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு முறைப்படி உரிமை வாங்கி நல்லாவே எடுத்திருக்காங்க. சைக்கோ கேரக்டரில் பார்த்திங்கன்னா நம்ம அஜிமல் நடிச்சிருக்காரு. கதையை வந்து டீப்பாக கேட்க விருப்பம் இல்லாதவங்க இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணி போங்க. ரொம்ப எனக்கு கதை கேட்க பிடிக்கும்பா, நான் கதையெல்லாம் ரொம்ப கேட்பேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் இந்த சேனல் மிகப்பெரிய அளவில் வளர்த்துக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக. அஜ்மல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகப்பெரு மருத்துவருங்க. அவருடைய திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க பொண்டாட்டிக்கிட்ட அவர் சந்தோஷமாக இருக்க முடியல. என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் மகப்பெரு மருத்துவராக இருக்கிறதால பெண்ணுடைய பிறப்புறுப்பம் பார்த்திங்கன்னா அதை பார்த்து பார்த்து அவருக்கு வந்து அந்த ஃபீலிங்கே வராது. அவங்க பொண்டாட்டிக்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகத்தின் பேரில் சண்டை வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பார்த்திங்கன்னா சண்டை வர கேப்பில் பொண்டாட்டி அடிச்சிடுறாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும். அப்போ தான் அவருடைய சைக்கோத்தனம் வேலை செய்யும். அவருக்கு அவங்க பொண்டாட்டி மேலே விருப்பப்படும். ஆனால் அந்த டயத்தில் அவர் மிருகத்தனமாக நடந்து பொண்டாட்டியை கொண்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகப்பேறு மருத்துவமனைக்கு எந்தெந்த பெண்கள் எல்லாம் அபாஷன் பண்ண வராங்களோ, குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் பெண்ணுங்கள் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு மூலிமா தப்பான வழியில் அபாஷன் பண்ண வராங்க பார்த்திங்களா, அது மாதிரியான பெண்களை வந்து ஒரு ஏஜென்ட் மூலிமா வரவங்கள போலீஸுக்கு தெரியாமல் கடத்தி அவங்கள கொடூரமாக மயக்கம் ஏற்படுத்தியோ இல்லை அடைச்சி வச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு. தன்னுடைய காம இச்சைகளெல்லாம் அந்த பொண்ணுங்க மூலிமா வந்து தீர்த்துக்கிறாருனே சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து காணாமல் போகிறதால பார்த்திங்கன்னா போலீஸுக்கும் டவுட் வருது, இந்த கேஸ் என்னடா ஒரு தொடர்கதையாக இருக்குன்னு. அந்த டைமில் தான் நம்ம நயன்தாரா வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. அவங்கள கடத்த முயற்சிக்கும் போது தப்பிச்சிடுறாங்க. நயன்தாரா பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா இவங்க பார்வை இல்லாதவங்கன்னு நினச்சி மணிகண்டங்கிட்ட அந்த கேஸை திருப்பிடுவாங்க. மணிகண்டம் பார்த்திங்கன்னா விசாரணை இல்லை தான் தெரியும், அந்த தொடர் பெண்கள் வந்து கடத்தப்படுற சம்பவத்துக்கும் நயன்தாரா கடத்தலுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அஜ்மல் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடறாங்க. அதுவும் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நயன்தாரா ரொம்பவே உறுதுணையாக இருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக நயன்தாரா பார்வையில்லாத வர கேரக்டரில் நல்லா நடிச்சிருந்தாலும் கூட ஒரு நாய் ஒன்று வரங்க அவங்களுக்கு துணையாக சூப்பராக நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நயன்தாராக்காக உயிரை கொடுக்குற மாதிரிலாம் ஒரு காட்சிகள் வரும். அந்த காட்சிகளை உண்மையிலே நம்மளையும் அறியாமல் கண்ணீர் சிந்துவோம். அந்தளவுக்கு அந்த நாய் வந்து ஐந்தறிவு ஒரு ஜீவனாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கு. உண்மையிலே ட்ரைனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் சில இடத்துலலாம் ரொம்பவே பின்னணி இசையில் மிரட்டியிருக்கலான்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வர மணிகண்டன் உண்மையிலே சிறப்பாக நடிச்சிருக்காருனே சொல்லலாம். அப்போ அந்த டெலிவரி பாயாக வர சரண் சக்தி, உங்களுக்கு தெரியும் வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷோடைய மச்சான் கேரக்டரில் வருவார், அவர் தான் ஒரு முக்கியமான விட்னஸ்ஸு. அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா நயன்தாராவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அவங்க சிபிஐ அதிகாரியாக வருவாங்க, ஒரு அவருக்கு தம்பி ஒருத்தங்க இருப்பாங்க, அதாவது வளர்ப்பு தம்பி தான். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சரியில்லாத ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. தம்பி வந்து பப்பில் இருப்பான், அந்த சீனில் வந்து அழைச்சிட்டு வருவாங்க, விலங்கு போட்டு தம்பியை அழைச்சிட்டு வருவாங்க சும்மா மிரட்டுறதுக்கு தான் தம்பியை. அந்த டைம் பார்த்து ஆக்சிடென்ட் ஆகிரும், அவர் தம்பி இறந்துருவார், இவங்களுக்கும் கண் பார்வை போகிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வரும். அதெல்லாம் உண்மையிலே ரசிக்க முடியும், நல்லாவே இருந்துச்சு. அஜ்மல் உண்மையிலே மிரட்டியிருக்கான் மனுஷன், உண்மையிலே அந்த சைக்கோவை பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து கதையாக கேட்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் ஏன் இந்த படத்தில் சைக்கோ அஜ்மல் தான், இவர் தான் பெண்களை கடத்துகிறான்னு சொல்லிட்டு படத்துடைய ஸ்டார்டிங்லேயே அந்த சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணதால் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன கதையை பார்த்திங்கன்னா அந்த அஜ்மல் கேரக்டர் வந்து சைக்கோ, இவர் தான் பொண்ணுங்களை கடத்துகிறான்னு சொல்லிட்டு அது கடைசியில் தெரிகிற மாதிரி வச்சுருந்தா படம் ஒன்றும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். ஆனால் அதை தவறிட்டாங்க உண்மையிலே. ஆனால் அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க முடியாது, ஏன்னா இந்த படத்தில் நிறையா அடல்ட்ஸு கண்டென்ட் இருக்குது. இந்த கடத்துறது, அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து சீரழிக்கிற மாதிரிலாம் இருக்கும், ஒரு மாதிரி வல்கராக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அந்த சீன். அதனால் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்க முடியாது. இது ஒரு 18+ கூட சொல்லலாம், ஏன்னா நிறையா வயலன்ஸ் சீனும் இருக்குது. அந்த நாயை கொல்கிற சீன்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும் நமக்கு. உண்மையில் நயன்தாரா சிறம்பட நடிச்சிருக்காங்க. அந்த பேசுகிற டைலாக், அஜ்மலுக்கு எதிர்த்து பேசுகிற டைலாக்லாம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து மணிகண்டன் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த நயன்தாராவுக்கு கண்தானம் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சீன் வரும், உண்மையில் அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படத்தில் வந்து மணிகண்டன் சிறப்பாக நடிச்சிருக்காங்க, அந்த டெலிவரி பாயாக நடிச்சிருக்க சரண் சக்தி நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை வச்சு ஒரு சஸ்பென்ஸ் இல்லைனா ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பொறுமையை சோதிக்கும். மற்றபடி நெற்றிக்கன் நல்ல படங்க, கண்டிப்பாக பார்க்கலாங்க வயது வந்தவர்கள் மட்டும்.